வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, திருவட்டாரில் இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்னது அப்படின்னா, இங்கே கும்பாபிஷேகம், அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி காலையில் 6 மணிக்கு தான் நடக்கும். ஆனால் நாங்கள் விடியற்காலம் 4 மணிக்கு இங்கே வந்துட்டோம் கோவிலில். இங்கே இந்த கோவிலில் என்ன இவ்வளோ பெரிய விசேஷம் அப்படின்னு சொன்னால், இது 418 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடக்குது. அதனால தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. நாங்கள் 4 மணிக்கு கரெக்டாக கோவிலுக்கு வந்துட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நிறைய ஆட்கள் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து இங்கே கோவிலுக்கு நடையிலே ஃபுல்லாகிட்டாங்க. அப்புறமா அடுத்த லைனும் பேரிகார்டு வச்சு அடைச்சிட்டாங்க. நாங்கள் கீழே நின்னால் கும்பாபிஷேகம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வீட்டுக்கு மொட்டை மாடியில் நின்று பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே மேலே ஏறினோம். மேலே ஏறி பார்க்கறதுக்குள்ளாடி கீழே ஃபுல்லாக நிரம்பிட்டாங்க. நாங்கள் வெளியே நிற்கும்போது அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் தான் மேலே வந்து பாருங்க அப்படின்னு இவங்க கூப்பிட்டாங்க. எங்களை மட்டும் இல்லை, நிறைய ஆட்களையும் கூப்பிட்டாங்க. அதனால் கொஞ்ச நேரத்திலே மொட்டை மாடியும் ஃபுல்லாகிட்டு, அது மட்டும் இல்லை அங்கே வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே டீ பிஸ்கட்டு அந்த மாதிரியெல்லாம் தந்து ஹெல்ப் பண்ணாங்க. கோவிலுக்கு உள்ளாடி எல்லாருக்கும் போய் பார்க்க முடியல, ஏன்னா 3 மணிக்கு முன்னாடியே அனுமதிச்சிட்டு உள்ளவங்களை மட்டும்தான் உள்ளே அனுமதித்தாங்க. மீதி உள்ளவங்க எல்லாமே வெளியில் தான் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு மட்டும்தான் கோவிலுக்குள்ளாடி அனுமதிப்பாங்க. அதனால் எல்லாருமே வெளியில் நின்று தான் அந்த கும்பாபிஷேகம் பார்க்க முடிஞ்சது. எங்களுக்கு மொட்டை மாடியிலேருந்து பார்க்க முடியும், ஆனால் நிறைய ஆட்கள் கீழே நின்னாங்க. ஆனால் கீழே நின்று நிற்கிற யாருக்குமே கும்பாபிஷேகம் பார்க்க முடியாது. எங்களுக்கும் இங்கே நின்னாலும் கிளியராக பார்க்க முடியாது, இருந்தாலும் ரொம்ப தூரத்தில் தள்ளி தெரியும், அதை மட்டும்தான் பார்க்க முடியும். வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. அங்கே அதான் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் கும்பாபிஷேகம் இப்போ நடக்குது. ஆனால் இவ்வளோ தூரத்தில் தான் நமக்கு ஜூம் பண்ணி பார்க்க முடியும். நேரில் பார்க்கும்போதும் இந்த அளவு தான் நமக்கு தெரியுது. கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் உள்ளாடி ஆட்களை விடுவாங்க. அங்கே போன பிறகு நமக்கு கோவிலுக்கு உள்ளாடி போய் நமக்கு பார்க்கலாம். கும்பாபிஷேகம் முடிஞ்சது தான் உண்டு, ஆட்களை விட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கூட்டமாக இருந்தது, ரொம்ப நெரிசலாகவும் இருந்தது. நாங்கள் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் கூட்டம் தீர்ந்ததும் திருப்பி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் கூட்டம் தீர்றது மாதிரியே இல்லை, சரியான கூட்டமாக இருக்குது. நாங்கள் மேலே கொஞ்ச நேரம் நின்று கூட்டம் குறையும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அது நடக்கிற மாதிரி இல்லை. பிறகு கீழே இறங்கி வந்துட்டோம். கீழே வந்தோம் அப்படின்னா சொல்லவே வேண்டாம், அவ்வளோ நெரிசலாக இருந்தது. நீங்களே பாருங்களேன் என்ன கூட்டம் அப்படின்னு. கோவிலுக்கு நடையில் போகிறது வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் பேரிகார்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஆட்களையாக தான் நம்ம அந்த சைடு விடுறாங்க. அதனால தான் இவ்வளோ நெருக்கம் இங்கே. நாங்கள் கோவிலுக்கு வெளியிலேருந்து எப்படியோ கோவிலுக்கு உள்ள ஒரு வழியாக வந்துட்டோம். இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது, அதையும் பார்த்தோம். நாங்கள் 6:30 மணிக்கு காலையில் க்யூவில் நிற்க ஆரம்பித்தது. இப்போ கோவில் நடையில் வந்துட்டோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 10:30 மணி ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு எங்களுக்கு க்யூவில் நின்று சாமி நட வரைக்கும் வர்றதுக்கு. இன்னி உள்ளே போய் தரிசனம் முடித்து வரும்போது எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு தெரியல. ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஆனால் என்னென்னா சின்ன குழந்தைகளெல்லாம் கொண்டு வந்தவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஏன்னா இந்த நெரிசலில் காலையில் 6 மணிலேருந்து
இல்லை 10-11 மணி வரைக்கும் இந்த நடந்துகிட்டே இருக்க வேண்டியிருந்தது. கியூவில் உட்கார கூட இடம் இல்லை. நிறைய பேர் மயங்கியெல்லாம் விழுந்தாங்க, அவங்க எல்லாம் தனியாக போயிட்டாங்க. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் பச்சை தண்ணியே கொடுக்குறாங்க. ஏன்னா பச்சை தண்ணி கூட எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் போயிட்டோம் அப்படின்னா காலையிலக்கு இட்லி சாம்பார் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. மத்தியானத்துக்கு சாப்பாடெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி அன்னதானம்லாம் இருக்குது. ஆனால் கியூவில் நிற்கும் போது இது எதுவுமே கிடைக்காது. ஏன்னா நிறைய ஆட்கள் காலையில் 6 மணிக்கே வந்து 10-11 மணி வரைக்கும் இந்த கியூவிலே நடந்துகிட்டே இருக்கிறனால நிறைய ஆட்கள் எதுவுமே சாப்பிடாம தான் இந்த கியூவில் போயிட்டுருக்காங்க. காலையில் 4 மணிக்கே வந்து நாங்களும் காலையில் டீ குடிக்கல. அப்புறமா அந்த வீட்டுக்கு மொட்டை மாடியில் நிற்கும் போது அந்த ஹவுஸ் ஓனர் கொடுத்த அந்த ஒரு டீயும் பிஸ்கட்டும் தான், அதை குடிச்சிட்டு தான் நாங்களும் இவ்வளோ நேரம் நிற்கிறோம். எப்படி இல்லாமல் கோவில் பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டோம். இன்னி சீக்கிரமே தரிசனம் முடிச்சிடலாம். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா 11:00 ஆயிடுச்சு. இப்படி இல்லாமல் இவ்வளோ நேரம் நின்று நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சது. ஆனால் ரொம்ப நேரம் சாமி பக்கத்தில் இருந்து கும்பிட முடியாது. அந்த லைனில் வர்றவங்கள அப்படியே தள்ளி தள்ளி விடுறாங்க. ஜஸ்ட்டு ஒரு பார்வை மட்டும்தான் பார்க்க முடியும். ரொம்ப நேரம் சாமி பக்கத்தில் இருந்து கும்பிடுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இன்னொரு நாள் ஃப்ரீயாகும் போது வந்து சாமி கும்பிடணும். ஜஸ்ட்டு பார்க்க மட்டும் முடிஞ்சுது. நாங்கள் அடுத்து வெளியில் வந்துட்டோம். நாங்கள் தரிசனம் முடித்து வெளியில் வரும்போது 12:30 ஆகிடுச்சு. இன்னி எதுவும் சாப்பிட வேண்டியதான். இங்கே அன்னதானம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம அன்னதான கவுண்டரில் போய் அங்கே போய் அன்னதானம் சாப்பிட வேண்டியதான். நம்ம இப்போ பார்க்குறது தான் கும்பாபிஷேகம் நடந்த இடம். இங்கே வச்சு தான் அபிஷேகம் பண்ணது சாமிக்கு. ஆனால் நம்ம இதில் நின்றுருந்தோம் அப்படின்னா நீட்டாக தெரிஞ்சிருக்கும். தள்ளி நின்னாவது கும்பாபிஷேகம் பார்க்க முடிஞ்சது பெரிய புண்ணியந்தான். அது மட்டும் இல்லை, இங்கே கோவிலில் வந்து இவ்வளோ கூட்டத்தில் நின்னும் சாமியை தரிசனம் பண்ண முடிஞ்சது அது ரொம்ப பாக்கியந்தான். இப்போ மணி பார்த்தோம் அப்படின்னா 1:00 ஆகிடுச்சு. எங்களுக்கு கொடும் பசி. இங்கே அன்னதான கவுண்டரில் வந்தால் சரியான கூட்டம். இருந்தாலும் நாங்கள் கியூவில் நின்று அன்னதானம் வாங்குறதுக்காக நின்னோம். இங்கே என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா சோற, சாம்பார், அவியல், கிச்சடி, ஊறுகாய் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. நாங்கள் வாங்கிட்டோம். சாப்பாடும் நம்ம தேவைக்கு கொடுக்குறாங்க, எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.